இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கம் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பிரிந்து வாழும் கணவன் மனைவி ஒன்று சேர எளிய வழிமுறை. கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்பதே பெற்றவர்களின் விருப்பம். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. பிரிந்து வாழும் தம்பதிகள் இணைந்து வாழ என்ன வழி? இதற்கு முக்கியமா குலதெய்வ அருள் இல்லாமல் இருப்பது முக்கிய காரணம். குலதெய்வ அருளும் இல்லை, குலதெய்வ வழிபாடும் செய்வதில்லை. சில பேருக்கு குலதெய்வம்னா என்னன்னே தெரியாமையும் இருக்காங்க. முதலில் பெற்றவர்களிடம் கேட்டு குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ அருளை பெறுவதற்கும் உண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டும். சரி, நம்ம பரிகாரத்துக்குள்ள போறோம். என்ன பரிகாரம் அப்படின்னா, இந்த பரிகாரத்தை வளர்பிறை வெள்ளிக்கிழமை அன்று இரவு 10 மணிக்கு மேல் தொடங்க வேண்டும். இந்த பூஜை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 11 மா இலை, 11 அகல் விளக்கு, தாமரை நூல் திரி, சுத்தமான பசுநெய், ஒரு சில்வர் தட்டில் மஞ்சள் அச்சதை. யார் சேர வேண்டுமோ, கணவனோ அல்லது மனைவியோ சேர்ந்து வாழ வேண்டும் என்று நினைப்பவர்கள், அவர்களின் புகைப்படம், சிவப்பு சந்தனம் பன்னீரில் கரைத்துக் கொள்ள வேண்டும். சிவப்பு சந்தனம் கிடைக்காதவர்கள் தாளம்பு குங்குமத்தில் பன்னீரில் கரைத்து எழுதுற அளவுக்கு கெட்டியா கரைச்சுக்கணும். ஒரு ராகவேந்திரர் படம் ஒன்று வேணும். அடுத்தது மஞ்சள் பிள்ளையார், மாவிலையில் மஞ்சள் பிள்ளையார் ஒன்று வச்சுக்கோங்க. மல்லிகைப்பூ மாலை வேண்டும். முதலில் ராகவேந்திரர் படத்திற்கு மல்லிகைப்பூ மாலை அணிவித்து படத்தின் முன்பு மஞ்சள் பிள்ளையார் வைத்து மேல் வரிசையில் 6 மாவிலை வைத்து மாவிலையின் காம்பு பகுதியில் விளக்கு வைக்க வேண்டும், நெய் தீபம் வைக்க வேண்டும். அடுத்த வரிசையில் 5 விளக்கு வைக்க வேண்டும். படத்தில் பதிவு செஞ்சிருக்கேன், இதை பார்த்து தெளிவாக்குங்க. ஒவ்வொரு மாவிலையிலும் நுனிப்பகுதியில் யார் உங்களிடம் சேர்ந்து வாழ வேண்டுமோ அவர்களின் பெயர் எழுத வேண்டும். இப்ப கணவன் பெயர் இருக்கு அப்படின்னா கணவன் பெயரை நீங்க அதில் எழுதி வைக்கணும். இல்ல மனைவி சேரணும்னா மனைவியோட பெயரை அதில் எழுதி வைக்கணும். எழுதி வைத்துவிட்டு அவர்களின் புகைப்படத்தை முன்னால் வைக்க வேண்டும். இந்த 11 விளக்குக்கு முன்னாலே வைக்கணும். இப்போ ஒரு பிரார்த்தனை செய்யுங்க, உங்க இஷ்ட தெய்வமாகட்டும் குலதெய்வமாகட்டும் அவர்களை பிரார்த்தனை செய்யுங்க. இப்ப உதாரணத்திற்கு, இப்ப அசோக் அப்படின்னு வச்சுக்கலாம். அசோக்கோட அம்மா பேர் வந்து மாலினி. மாலினி மகன் அசோக் ஆகிய எனது கணவன் என்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும். உங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி இப்ப ஒரு மந்திரம் ஒண்ணு நான் பதிவு பண்றேன். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரணும். அந்த மந்திரம், ஓம் நமோ மகாயட்சணி என் கணவர் வசியம் குரு குரு ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 54 முறை சொல்லி மஞ்சள் பிள்ளையாரின் மேல் அட்சதையில் அட்சதை போட வேண்டும். இந்த பூஜையை 54 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். தவிர்க்க இயலாத காரணங்களாக இருந்தால் அந்த நாட்களை தவிர்த்து இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செய்து வர. பிரிந்து சென்ற கணவனாகட்டும் மனைவியாகட்டும் உங்களிடம் தேடி வந்து சேர்வார்கள். பிரிந்த தம்பதிகளை யந்திர வழிபாட்டின் மூலம் ஒற்றுமையுடன் வாழ வைக்க தொடர்பு கொள்ளவும்.
நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நமன்.